ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் டைமில் சாப்பிடக்கூடிய இந்த கடல் பாசியை ரொம்பவே சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. இந்த கடல் பாசி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் தேவைப்படும். அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சப்ஜா சீட் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஊறிடும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 கிராம் போல் கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கடல் பாசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1.5 கப் மெஷரிங் கப்பில் நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கடல் பாசி வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். கடல் பாசியை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பாலில் வேக போகிறதோட இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பால் சேர்த்திங்கன்னா கடல் பாசி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கடல் பாசி இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். கடல் பாசி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா தான் பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கணும். இதில் பால் வந்து இதுக்கு நான் வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்குறோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் இதில் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ 1/2 லிட்டர் பால் சேர்த்தோம் இல்லையா, அந்த பாலே வந்து நல்ல திக்கான பாலாக காய்ச்சி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் போல் இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடையோ குறைச்சலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க இந்த 1/2 கப் சுகர் மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கிறது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த கடல் பாசிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற ஒன்று அடுத்ததாக அதில் சேர்க்க போகிறோம். பிஸ்தா மில்க் மிக்ஸ் தான் இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து இது எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் எடுத்துக்கலாம், ரோஸ் மில்க் சிரப் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஊரில் பார்த்தீங்கன்னா டைகர் பிராண்டில் வந்து மில்க் மிக்ஸ் வந்து நல்லா நிறையா அவைலபிளாக இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது கிடைக்கல அந்த டைம், அதனால் நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 4-5 டிராப்ஸ் வந்து பிஸ்தா எசன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கலர் வந்து அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கலர் வரணுன்றதுக்காக நிறைய சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு 3-4 டிராப்ஸ் விட்டாலே போதும், நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடும். இதை வந்து பாலில் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புட்டிங் மாதிரி சேர்த்துக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் ஊற வச்ச சப்ஜா சீடை ஒரு 2 கரண்டி நான் இதில் சேர்க்குறேன். சப்ஜா சீட் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சாலே நிறைய ஊறி வந்துடும். பிஸ்தா மில்க் மிக்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பால் நல்லா கொதிச்சு ஓரளவு வந்துருச்சு. லாஸ்ட்டாக தான் இந்த சப்ஜா சீடை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிஸ்தா மில்க் மிக்ஸ் கடல் பாசி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து குட்டி குட்டி மோலில் கூட நீங்கள் அழகாக வந்து ஊற்றி வச்சு செட் பண்ணிக்கலாம். கடல் பாசி எப்போதுமே நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம சப்ஜா சீட் சேர்த்துக்கிறதுனால வடிகட்ட முடியாது. அதனால் மேலே இந்த மாதிரி நுரைச்சி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி நிற்கும், அதை லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டுருங்க. இது எடுத்ததுக்கப்புறமா அந்த பபுள்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா சப்ஜா சீடு ஒரே சீடாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பொடியாக சாப் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் இதுக்கு மேலே நான் தூவி விட்டுக்கிறேன். இதில் வந்து நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் வந்து ஓரளவு கொஞ்சம் செட் ஆகிட்டு வர டயத்தில் தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாமே வந்து கீழே இறங்கிடும். நட்ஸ் சேர்க்குறதுலாம் நம்மளோட விருப்பம்தான், வேறுனா சேர்த்துக்கோங்க. கடல் பாசியை வந்து நீங்கள் மோலில் ஊற்றுனதுக்கப்புறமா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா அப்படியே நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். கடல் பாசி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அதை அழகாக திருப்பி நீங்கள் டீமோல் கூட நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நான் கத்தியில் அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். கடல் பாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்குற பாலோட அளவு இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கடல் பாசி வந்து நல்லா சூப்பராக எடுக்க வரும். இந்த மாதிரி சூப்பரான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி சந்திக்கலாம். தேங்க்யூ.